ஒரே கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய மாற்று மத சகோதரர்களின் கல்யாண வைபவங்களில் கலந்து கொள்ளலாமா, அன்பளிப்பு கொடுக்கலாமா? அந்நிய மதத்தவர்களுடைய திருமணத்துக்கு போவதற்கு இஸ்லாம் தடை செய்யவில்லை. அவர்களுக்கு அன்பளிப்பு கொடுப்பதையும் இஸ்லாம் தடை செய்யவில்லை. அவர்கள் நமது திருமண விருந்துகளில் கலந்து கொள்வதையும் அவர்கள் நமக்கு அன்பளிப்பு தருவதை பெறுவதையும் இஸ்லாம் தடை செய்யவில்லை. இதான் மனிதாபிமான எல்லைகளுக்குள்ளவைகள். ஆனால் எமது மார்க்கத்துக்கு முரணில்லாத நிலை அங்கு இருக்க வேண்டும். அங்கே இசை இருக்கக்கூடாது, ஆண் பெண் கலப்பு இருக்கக்கூடாது, அதுபோல் ஆபாச நடனங்கள் இருக்கக்கூடாது, ஒழுக்கக்கேடான நிகழ்வுகள் இருக்கக்கூடாது. இவைகளெல்லாம் தவிர்த்து ஹராமான உணவுகள் பரிமாறப்படக்கூடாது, பன்றி போன்றவைகள் பரிமாறப்படக்கூடாது. இவைகள்லாம் தவிர்த்து ஒரு திருமணம் நடக்குமா? இந்த சில எளிய திருமணங்கள் அப்படி நடக்கும். இது போன்ற திருமணங்கள் நடக்குமாக இருந்தால் தாராளமாக முஸ்லீம்கள் போய் கலந்து கொள்ளலாம், கலந்து கொண்டு அன்பளிப்பு கொடுத்துட்டு வரலாம். அது இல்லாமல் மார்க்கத்துக்கு முரணான இது போன்ற சாராயம் பரிமாறப்படல், ஆண் பெண் கலப்பு, கூத்து, கும்மாளம் இவைகளெல்லாம் நடக்குமாக இருந்தால் கட்டாயமாக அந்த திருமணம் தவிர்க்கப்பட வேண்டும் என்பது மார்க்கம் அதனை அனுமதிப்பது கிடையாது. எனவே இந்த ரெண்டு விஷயத்தையும் அவதானித்து தான் அந்த திருமண விஷயங்களை நாம் என்ன செய்ய வேண்டும், கலந்து கொள்ள வேண்டும். மொத்தமாக தடை செய்யவில்லை, மார்க்கத்துக்கு முரணாக இருக்குமாக இருந்தால் நம்ம கலந்து கொள்ளக்கூடாது.